Güvenlisiniz. பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததைப் போல் என்றும் என்றும் சதகாலம் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக இருக்கிறார். ஆண்டவர் இதோ உம்முடைய திருமணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். கடவுளுடைய திருமணம் நம்முடைய திருமணமாக மாற இந்த நாளை ஆண்டவருடைய பிரசுரத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே எல்லாமே அவருடைய அதிமிக மகிமைக்காக செய்யக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்போம். அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியை பெற்றாலுமே எல்லாமே அவருடைய செயல், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். இறைவன் நமக்கு தந்திருக்க எல்லா குடைகளுக்கும் ஆசிரியர்க்காக நன்றி சொல்வோம். இருந்த நாள்ல நமக்காக நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துறமா. அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு தாழ்ந்து பணிந்து ஆராதனை செலுத்துகிறோம். ஜனவரி மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை இது நாளிலே திருப்பாடல் 41 உமது திருமணத்தை நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். ஆண்டவரே இதோ உம்முடைய திருமணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்திய அந்த நேரங்களை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, தொடர்ந்து நன்றி சொல்வோம். மார்க் நற்செய்தி 3:31-35 உள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவளிடம் சொன்னார்கள். அவர் அவளை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவளை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று கூறினார். ஆண்டவர் தந்திருக்கிற திரைவாத்தையை சிந்திப்போம், தியானிப்போம். இன்றைய வாசகங்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே உண்மையான உறவினர் யார் என்று இயேசு கேள்வி எழுப்புகிறார். உறவு என்று சொல்லுகிற பொழுது 3 வகையிலே உறவை நாம் பார்க்கிறோம்.
முதலாவதாக கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு, இரண்டாவதாக எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவு, மூன்றாவதாக எனக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு. முதலிலே எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு நன்றாக இருந்தால் எனக்கும் அடுத்தவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு நன்றாக ஆழமாக உண்மையாக இருக்கும். அன்பிலே ஐயம் இருக்காது. எனவே கடவுளை அன்பு செய்வது சுலபமாக இருக்கும், ஆனால் மனிதனை அன்பு செய்வது கடினமாக இருக்கும். காரணம், நம்மில் உள்ள குறைகளை கொண்டு எதிர்மறையாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை நம்மிடம் உண்டு. கடவுள் முகத்தை பார்ப்பது கிடையாது, ஆனால் அகத்தை பார்க்கிறார். கடவுள் குறைகளை பார்ப்பது கிடையாது, மாறாக அளவில்லா அன்பு செய்கிறார். காரணம், நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். கடவுளின் உறவிலே அவருடைய அன்பில் உண்மையில் வழியில் நடக்கும் நாம் அனைவருமே அவருடைய உண்மையான உறவினராக நாம் வாழ முடியும். எனவே அவரின் உண்மையான உறவினராக வாழ அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து வாழ்வதன் வழியாக உறவுக்கு வழிவகுக்க முடியும். நெல்சன் மண்டேலாவை வின்னி திருமணம் செய்து கொண்ட போது வின்னியினுடைய தந்தை அவரை பார்த்து இவ்வாறு சொன்னார். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் தென்னாப்பிரிக்காவை திருமணம் செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒருவோடு இணைந்திருக்கிறா என்பதை நீ மறக்காதே. அவர் சொன்னது சரிதான். அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள் மிகவும் குறைவு. அதிலும் நெல்சன் மண்டேலா சிறைக்கு சென்றபின் தன்னுடைய வாழ்வு முழுமையும் தனிமையிலே பயத்திலே கழிக்க வேண்டிய சூழல். விண்ணிக்கு என் வாழ்க்கை போராட்டத்தில் என் மனைவி எனக்கு மாபெரும் தொண்டாற்றினார் என்று நெல்சன் மண்டேலா குறிப்பிடுகிறார். ஒரு போராளிக்கு குடும்பம் என்பது ஆற்றல் தரக்கூடிய இடம். இனி நச்சதி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு குடும்ப உறவுகளை தூக்கி எறிவது போன்றது ஒரு பிம்பத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் எவ்வாறு தன் தாயை அன்பு செய்தார் என்பதை விவிலியத்திலே நாம் தெள்ள தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தி அறிவிப்பை ஆண்டவருடைய திருமணத்தை மனம் முடித்த இயேசு தான் குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவித்த அன்பை அந்த சமூகம் எடுத்து செல்லும் காரணியாக பயன்படுத்தினார். இயேசுவை போன்ற உண்மையான போராளிகளுக்கு இதுவே வாழ்வின் இலக்கணமாக இருக்கிறது. குடும்பம் என்பது துறைமுகம் போல கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு வெளியில் பயணிக்க வேண்டுமே தவிர அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு துருபிடித்து போவதற்கு அன்று. இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் செய்த எல்லா காரியமே தன்னுடைய குடும்பத்திலிருந்து கற்றுக்கொண்டார். அன்புக்குரவர்களே, உயிர்ந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சூழலில் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நாமும் நிச்சயமாக இயேசுவின் உண்மையான உறவினர்களாக வாழ முடியும். நம் ஊருடைய குடும்பங்களும் இறையாட்சி குடும்பத்துக்குள்ளே வர முடியும் என்பதை உணர்ந்து இருந்த நாளிலே இந்த நற்கண்ணை ஆண்டவரிடம் நம்முடைய குடும்பங்களே ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுப்போம். நாம் செய்கிற எல்லா பணிகளுமே இறை திருவுளத்திலே செய்யக்கூடிய பணிகளாக, நம்முடைய குடும்பங்கள் பலவீனமான நிலை இருந்தாலும் கூட நம்முடைய குடும்பத்தை இந்த நற்கண்ணை ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். நற்கண்ணை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வாதத்துக்குரிய குடும்பங்களாக மாற்ற, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருமே இறை திருமணத்திற்கு ஏற்ப வாழ்வு மூலமாக இயேசுவின் இறையாட்சி பணியை செய்யக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் கேட்டு இந்த நாளில் ஜெபிக்கலாமா? என் தாயும் சகோதர சகோதரனும் யார்? அங்கு சூழ்ந்திருப்பவர்களை பார்த்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுவோனே என்று தாயும் சகோதர சகோதரிடம் என்று சொன்னார். இந்த நாள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்விலே தேர்ந்து தெளிந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வாழ்கிற பொழுது
இயேசுவின் உண்மையான உறவினர்களாக நாம் வாழ முடியும் என்று இந்த நற்கை ஆண்டவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, எந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மை விட்டு நான் பிரியாம, உண்மை விட்டு நான் பிரிந்துடாம உம்மோடு நான் வாழணும், உம்முடைய பிரசனத்தில் வாழணும், உம்முடைய திருவுள்ளத்தில் நிறைவேற்றணும். என்னுடைய வாழ்க்கை என்ன கஷ்டம் வந்தால், என்ன துன்பம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படாம நீ இருக்கிறீர், எனக்கு வழிகாட்டுகிறீர், நிச்சயமா என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டீர், நீ என்னுமே என்னுமே கைவிடாத தேவன் என்பதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்து உம்முடைய பிரசனத்தில் வாழணும். ஆண்டவரே, உம்முடைய திருமணத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஆசை எனக்கு பெற்றுத்தாங்க ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? அழைக்கின்றேன் மனம் நெருக்கடி ஒவ்வொரு நாளும் கனத்தை நீத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். அடுத்த நாளை எப்படி சந்திக்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொத்து சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கண்டவரே, இன்றைய முதல் உமக்காக வாழணும், உம்முடைய திருவுள்ளத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்ப நிச்சயமா நீ என்னுடைய இந்த வழிநடத்தை நம்புற ஆண்டவரே, நீ எனக்கு சொல்லியிருக்கிறீர், நீ எனக்கு சொல்லியிருக்கிறீர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை என்றுமே கைவிடாத தேவன், இது ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை ஆசிரியங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசிரியர் அருளால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்தை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு நான் வாழணும், உடைய ஆசிரியர் நிரப்புங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? அலங்கிடும் வேளை ஆரோகல் நீர் உன்னை விட எனக்கு நிம்மதியேது, கலங்கிடும் வேளை ஆரோகல் நீர் உன்னை விட எனக்கு நிம்மதியேது, உன்னை அழைக்கின்றேன் மனகுறை சோகம் மாற்றிடுமே காத்திடுமே என்னை கரை சேர்க்குமே. அழைக்கின்றேன், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய மன சோர்வை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய கஷ்டங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க. என்னென்ன கஷ்டத்தோடு இந்த நற்கனி ஆண்டவரோட முன்னிலை மண்ணிட்டு ஜெபிக்கிறீங்க, எல்லா பிரச்சனையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சோர்வற்று உடம்புல ஒரு தெம்பு இல்லாம, தைரியம் இல்லாம, அமைதி இல்லாம, நிம்மதி இல்லாம, கவலையோடு வருத்தத்தோடு ஆண்டவரே இதோ முன்னாடி ஜெபிக்கிறேன். இனி பாருங்க ஆண்டவரே, உங்களுக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கையில கலகட நேரத்துல நீங்க மட்டும்தான் ஆறுதல், உண்மை விட்டு எனக்கு நிம்மதி கிடையாது, நீங்க இல்லைன்னா வாழ்க்கை எதுவுமே கிடையாது ஆண்டவரே, இது வந்திருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இது ஒரு இயலாத ஒரு நிலையில இது உங்க முன்னாடி கண்ணீரோடு செபிக்கிறேன். இனி சொல்லுங்க ஆண்டவரே, என்னை ஆசுவது ஆண்டவரே, என்னை ஆசுவது ஆண்டவரே, இப்படி ஆசை அனுப்பு ஆண்டவரே, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி செபிங்க, உங்களுடைய பொருளாதார நெருக்கடி, மன சோர்வு, நிம்மதி இல்லாத நல்ல எதா இருந்தாலும் அந்த நேரம் நேரத்தில் ஆண்டவரே கஷ்டம் ஒப்புக்கிற ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலும் எனக்கு நிரப்பு வருகிறார் நம்முடைய சோகத்தை, மனச்சோர்வை இதோ தேவன் பார்க்கிறார், தன்னுடைய ஆசிரால் இதோ தேவன் நிரப்புகிறார், தன்னை தாழ்த்தி
ஆண்டவருடைய ஆசரை பெற்றுக் கொள்ளலாமா? ஏனோ மனக்குறை ஆட்டிடுதே, என்னை கரம் பிடித்து கரை சேர்ப்பாய். போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.